வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் நாற்று எப்படி வளர்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் மிளகாய் வளர்ப்பில் உள்ள சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோஸ் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது போலவே மிளகாய் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேங்க. எனக்கு நிறைய அறுவடை கிடச்சிட்ருக்குங்க. இனி நிறைய வீடியோஸ் வந்து மிளகாய் பற்றி போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்கள் சொல்கிறேன், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட காரத்தன்மையை அளக்கிறதுக்கு சில லெவல்ஸ் வச்சுருக்காங்கங்க. அது பேர் ஸ்கோவில் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கோவில் லெவல், ஹீட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாயோட ஹீட் மெஷர்மெண்ட், எவ்வளோ வந்து காரத்தன்மையோடு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கோவில் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப காரமான மிளகாயின்னு சொல்லப்படுற மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கெரோலினா ரீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே அதிகமான காரத்தன்மை, அந்த ஹீட் இருக்கக்கூடிய ஒரு மிளகாய். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாற்று ரெடி பண்ணுற விஷயத்துக்குள்ளே போகலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்று ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய நார்மல் மிளகாயே போதுமானதுங்க. இது போல் நல்லா பழுத்த மிளகாயை எடுத்துக்கோங்க, சிகப்பாக நல்லா பழுத்த மிளகாயை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு வெரைட்டிஸ் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். குண்டு மிளகாய் இருக்கும், விதவிதமான மிளகாய் இருக்கும், மேல் நோக்கி முளைக்கக்கூடிய மிளகாய் வெரைட்டிஸ், ஸோ பலவிதமான மிளகாய் வெரைட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த வெரைட்டி உங்களுக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது இந்த மாதிரி நல்லா பழுத்துருக்கணும். ஸோ இன்னொரு ஃபேக்ட் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டென்ட் இந்த காரத்தன்மையை கொடுக்குது அப்படின்னா கேப்சைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரத்தன்மையை கொடுக்குது. அதோடய பேர் வந்து கேப்சைசின். திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை கூட கிடையாதுங்க. நம்ம எல்லோரும் பொதுவாக நினச்சிருப்போம்னா விதை தான் வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மையை கொடுக்குதுன்னு, அது அதில் இருக்காதுங்க. மிளகாய்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் மாதிரி, ஒரு நூல் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இதில் கூட நீங்கள் பார்க்கலாம், மிளகாய்க்கு உள்ளே நீளமாக கீழே இப்போ நான் போட்டேன் இல்லைங்களா, அதுதான் அதில் தான் அந்த கேப்சைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் இருக்குங்க. கீழே ஒயிட் கலர், அந்த ரெட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ரெண்டு இது இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சைசின் கண்டென்ட் இருக்கக்கூடியது. அதுதான் மிளகாயில் இருக்கக்கூடிய காரத்தன்மைக்கு காரணம். ஸோ நம்ம எல்லோரும் நினச்சது போல் மிளகாய் விதை வந்து காரத்துக்கு காரணம் கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்று ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழுத்த மிளகாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நாற்று ரெடி பண்ணுறதுக்கு 50% கொக்கோபீட், 50% வெர்மி கம்போஸ்ட், அது தாங்க எடுத்திருக்கேன். என்கிட்ட சின்ன இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நான் இதை பயன்படுத்திக்கிட்டேன். உங்கள்கிட்ட நர்சரி ட்ரே இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைனா உங்கள்கிட்ட எந்த விதமான கண்டெய்னர், சின்ன கண்டெய்னர் இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் அதில் போட்டிருக்கக்கூடிய சாயில் மிக்ஸ் 50% கொக்கோபீட், 50% வெர்மி கம்போஸ்ட். உங்கள்கிட்ட மணல் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நான் அதை ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம தேவையான விதைகளை போட்டாச்சுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொக்கோபீட்டை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேங்க. விதையை போட்ட அப்புறம் கொக்கோபீட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெறும் கொக்கோ பீட்டை போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுக்கோங்க. தாராளமாக இந்த டைம்லேயும் நீங்கள் மிளகாய் நாற்றுகளை ரெடி பண்ணலாங்க. ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம், இப்போவும் நீங்கள் விதைகள் ரெடி பண்ணலாம், உங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்குங்க. அதுக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்க மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அதை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம நாற்று வளர்க்குறத பற்றி மட்டும் பார்க்கலாங்க. ஸோ கொக்கோபீட், தேவையான கொக்கோபீட்டை நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுங்க போட்டு. அதுக்கு மேலே வந்து தண்ணியை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே நீங்கள் நாற்று ரெடி பண்ணும் பொழுது ஸ்ப்ரேயர் பயன்படுத்துங்க. நீங்கள் கையில் கூட தெளிக்க வேணாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா விதைகள் வெளியே வராமல் பார்த்துக்கும். இந்த ஸ்ப்ரேயர் வாங்குறதுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். நம்ம கொக்கோபீட் போட்டு மேலே கவர் பண்ணி வச்சுக்கிறதுனால நீங்கள் ஊற்றுற தண்ணியானது அதை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு தக்க வச்சுக்கும். அதனால் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த விதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேட் ஆகிறதுக்கு, முளைக்கிறதுக்கு தேவையான தண்ணி அதை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும்.
மேலே வந்து இந்த மாதிரி நான் ஒரு பேப்பர் காகிதத்தை வச்சு நான் மூடி வச்சுருக்கேங்க. எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு பேப்பரை வச்சு மூடி வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நமக்கு டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ண முடியும். அது மேலேயும் தண்ணி தெளிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட ஆக போகுதுங்க, ஏதாவது விதைகள் முளைச்சிருக்கான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு. நம்ம இப்போ சைடில் பார்க்கலாம், இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இங்கே பார்க்கலாம் நீங்கள் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இதில் தெரிய ஆரம்பிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓரளவுக்கு விதைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தினமும் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தண்ணி வந்து நான் ஊற்றலை, ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தேன். ஸோ திரும்ப மூடி வச்சிடலாங்க. இன்னும் ஒரு 2 நாள் கழித்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது எங்கே வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ்லையும் வெயில்லையும் வைக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பார்க்குறோங்க. பாருங்கள், நிறைய செடிகள் முளைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 8 நாள் ஆகுது, நிறைய விதைகள் வந்து முளைச்சிருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த விதைகளை வந்து தனியாக காசு கொடுத்து வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. மிளகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய மிளகாயே போதுமானது, பழுத்த மிளகாய் போதுமானது. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ பாருங்கள் சைடில் இன்னும் செடிகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. நம்ம கொக்கோபிட் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது முளைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, ஈஸியாக வெளியே முளைச்சி வர முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தாங்க, இது வந்து 9வது நாள். இங்கே பாருங்கள் நிறையா முளைப்பு வந்திருக்கு, நிறைய விதைகள் முளைச்சிருக்குங்க. இதிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 செடிகள் கிட்டே இருக்குங்க, குறைஞ்சது 50 செடிகளாவது இருக்கும். இன்னும் நிறைய விதைகள் முளைக்கும் போக போக. இது பார்த்திங்கன்னா 13 நாள் ஆகுதுங்க, டே 13. இன்னும் நிறைய செடிகள் பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. ஏற்கனவே முளைச்ச செடிகள் நல்லா வளருது. இந்த மாதிரி சீட்லிங்ஸ் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சீவீட் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணுவேங்க. செடி வந்து எனக்கு நல்ல முளைப்பு திறனோடையும் இருக்கும், அதே நேரத்தில் இந்த செடியானது நல்லா வளருங்க. இது பார்த்திங்கன்னா டே 16, 16 நாள் ஆகுதுங்க. செடிகள் பாருங்கள், ஒரு யூனிஃபார்மாக எப்படி அழகாக ஒரே அளவில் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண சாயில் மிக்ஸ் ப்ளஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா சீவீட் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். அதுவும் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. எந்த விதமான சீட்லிங்காக இருந்தாலும் நீங்கள் இந்த சீவீட் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி சீவீட் லிக்விட் இல்லாதவங்க உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வெர்மி கம்போஸ்ட் டீ பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா டே 20, 20 நாள் ஆகுது. எப்படி வெளியே முளைச்சி வெளியே வருதுன்னு பாருங்கள். நம்ம போட்ட எல்லா விதைகளுமே அதிகபட்சம் முளைச்சிருச்சுங்க, ஒரே அளவுலே வளருது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் ஆகுதுங்க, எல்லா செடியும் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆனால் இன்னும் வந்து ஒரு தனியாக ஒரு செடியை வளர்க்குற அளவுக்கு இன்னும் வளரலைங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கீரை வளர்க்குற பேக் இருக்குங்க, ஓரளவுக்கு இது வந்து ஹைட் அதிகம் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த சீட்லிங்ஸ் இந்த நாற்றுகள் எல்லாத்தையும் நட்டு வைக்கிறேன். எதுக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல நம்ம வச்சுருந்த இதில் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான செடிகள் இருக்குது. நிறைய செடிகள் இருக்கிறதுனால எல்லா செடியும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் பயன்படுத்தி இந்த மாதிரி செடிகள் எல்லாத்தையும் தனித்தனியாக ஊண்டி வைக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக செடிகள்லாம் ஊன்ற மாதிரி இருக்குங்க, ஏன்னா நானே தான் படம் பிடிச்சிட்டு இருக்கேன். அதனால தான் ஒரு கையில் தான் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ செடிகள் எல்லாத்தையும் ஊண்டி வைக்கிறேங்க. நீங்கள் பார்க்குறது போலவே எல்லா செடிகளும் நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 3 அடுக்கு இலைகள் வந்திருக்கு. எல்லா செடிகளிலும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு 3 அடுக்கு இலைகள் வந்திருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வேறு பேக்கில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். உங்கள் கிட்ட சின்ன சின்ன பாட் இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் ஒரு செடியை ஊண்டி வைக்கலாங்க. அந்த செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்தப்புறம் பெரிய தொட்டியில் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த முறையில் பார்த்திங்கன்னா நம்ம செடிகளை நல்லா வளர்க்க முடியுங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த நம்ம விதை போட்ட தொட்டியில் எவ்வளோ செடிகள் இருக்குன்னு. கிட்டத்தட்ட அதுவே 100-150 செடிகிட்ட இருக்கும் போலங்க, அவ்வளோ விதைகள் இருந்துச்சு அதில். நம்ம ஒரு 5 மிளகாயிலிருந்து விதைகள் எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் நிறைய செடிகள் அதில் இருக்குது. நான் தண்ணி விட்டுக்கிறேன். அதில் தண்ணி விடும்போது செடிகள் சாஞ்சு போகிற மாதிரி இருக்குங்க. ஒரு நாளில் பார்த்திங்கன்னா திரும்ப எழுந்து நின்றோம், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தண்ணி நல்லா விடணும், முதல்ல தண்ணி விடாமல் விட்டுறக்கூடாது.
அப்போ தான் வேர் பிடிப்பு நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தொட்டியில் வந்து 50% கொக்கோபீட், 30% வர்மி கம்போஸ்ட், 20% கார்டன் சாயில் இதுதான் பயன்படுத்தியிருக்கேன். ஓரளவுக்கு பிடிப்பு இருக்கணும் அப்படின்றதுனால தான் மண் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்புத்தன்மையோடு நல்லா வளரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வர்மி கம்போஸ்ட் கலந்துருக்கோம், செடியானது நல்லா வளரும். அதையும் மீறி நான் வந்து சீவீட் லிக்விடை வாரம் ஒரு முறை இந்த செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தேங்க. இது பார்த்திங்கன்னா டே 50, 50 நாள் ஆச்சு. செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள், அதே க்ரோ பேக் தான். செடி எப்படி அந்த இலைகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு ஒரு செடியோட இலைகளும். ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த மண் கலவையும் நம்ம பயன்படுத்தின சீவீட் லிக்விடும் தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு தொட்டியில் இந்த செடியை ஊண்டலாம். ஒரு செடியை நான் இதில் ஊன்றேங்க. இந்த தொட்டிக்கும் சாயில் மிக்ஸ் சேம் தாங்க, 50% கொக்கோபீட், 30% வெர்மி கம்போஸ்ட், 20% கார்டன் சாயில். நீங்கள் வந்து ஒரு மிளகாய் செடி வளர்க்குறதுக்கு இதை பயன்படுத்தலாங்க, தாராளமாக அது போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேல் பகுதியை வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய கம்போஸ்ட்டை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மோல்டு காம்போஸ்ட், இலைகளை வச்சு பயன்படுத்தி நான் உற்பத்தி செஞ்ச காம்போஸ்ட்டுங்க அது. ஸோ அது எப்படின்றத தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அதை வந்து நம்ம மேல் லேயராக போட்டுக்கலாம். ஓரளவுக்கு அது மல்ச்சிங் மாதிரி இருக்கும், ஒரு மூடாக்கு மாதிரியும் இருக்கும், ஏன்னா நிறைய கிளைகள் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் சத்துக்களையும் கொடுக்கும் அது. தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா, அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட நம்ம நாற்று ரெடி பண்ணி எடுத்து ஊண்டியாச்சு. 50 நாள் ஆயிருக்குங்க ஒரு செடியை வந்து, மிளகாய் செடியை வளர்த்து ஊன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிருக்கு. இந்த விதத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக மிளகாய் செடியை வந்து நாற்று உற்பத்தி செஞ்சு ஊண்டலாம். இதே முறையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னது போல் சீவீட் லிக்விட் மட்டும் இந்த சீட்லிங்ஸ் தயார் பண்ணும்போது கையில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் இதை வந்து வெயிலில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க, தாராளமாக வெயிலே வைக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம மேலே வந்து ஒரு பேப்பரை வச்சு கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம் இல்லையா. அதே நேரத்தில் செடி முளைக்கிறதுக்கு நம்ம கொக்கோபீட் தான் மேலே போட்டு கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஓரளவுக்கு ஸ்ப்ரே பண்ணாலும் அது ஓரளவுக்கு தக்க வச்சுக்கும். ஸோ முளைக்கிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நம்ம பண்ணியிருக்கக்கூடிய செட்டப் ஆனது சரியான ஒரு செட்டப் தான். நீங்கள் டைரெக்ட் சன்லைட் கீழே வச்சாலும் எந்த பிரச்சனையும் வராது. செடி முளைச்ச அப்புறம் நீங்கள் தாராளமாக அந்த ஒயிட் பேப்பரை எடுத்துடலாம். எடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தினமும் தண்ணி தெளிக்கிறத தொடர்ந்து பண்ணலாம் செடி வளர்கிற வரைக்கும். அப்புறம் நான் இந்த வீடியோவில் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையும் டே வைஸ் பார்த்திங்கன்னா நீங்களும் அதே முறையில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்கள் செடிகளை வளர்க்கலாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம் எனக்கு கிடைச்ச அறுவடையெல்லாம். எனக்கு நிறைய மிளகாய்கள் கிடச்சிட்டே தாங்க இருக்குது. நான் சொல்கிற திரும்பவும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், எனக்கு வந்து சீவீட் லிக்விட் அப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட் டீ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிளகாய் செடி வளர்க்குறதுக்கு எனக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னே சொல்லலாங்க. சின்ன சின்ன பிரச்சனையில் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிளகாய் செடிகளை காப்பாற்றுச்சு. நிறைய மிளகாய்கள் வளர்கிறதுக்கும் எனக்கு இந்த ரெண்டு உரமுமே லிக்விட் ஃபர்டிலைசரும் ஹெல்ப் பண்ணிச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மிளகாய் செடி வளர்க்கும் பொழுது அதிகபட்சம் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மேல் லேயர் சாயில் மிக்ஸில் மேல் லேயர் இருக்கு இல்லைங்களா, அந்த லேயரில் வந்து கம்போஸ்ட் வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய கம்போஸ்ட்டு நீங்கள் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது ஓரளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு ஹாஃப் டன் கம்போஸ்ட் கூட மேலே போடுவேன், ஓரளவுக்கு பாதி இல்லை முக்கவாசியான கம்போஸ்ட் கூட போடுவேன். அதுவே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மூடாக்கு மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் போன் மீல் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலும்பு துகள்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாஸ்ஃபரஸ் இருக்கக்கூடியது, உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மிளகாய் செடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த போன் மீலானது ஹெல்ப் பண்ணும். இன்னும் நிறைய டிப்ஸ் பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேங்க. ஸோ மிளகாய் நாற்று நான் ரெடி பண்ண முறையிலே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிளகாய் நாற்றானது வளர்க்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.